நான்லாம் சும்மாவே ஆடுவேன் காலில் சலங்கை வேலை கட்டிவிட்டால் கேட்க வேணும் அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கும்ல அதுக்கு மாதிரி ஏற்ற மாதிரி தான் வந்து இப்போ விஜயா சும்மாவே மீனாவை போட்டு கேவலப்படுத்துவாங்க இதில் மீனாவுடைய தம்பி தான் தான் பணத்தை திருநதுங்கிறத போட்டு ஆதாரத்தெல்லாம் காமிச்சதுக்கு பிறகு இப்போ நாளைக்கு தான் போயிட்டு வந்து பல்லார் பல்லார் பல்லார்னு விட்டு கடைசியில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே வந்து பண்ண போகிறாங்க மீனாவோட வீட்டில் வச்சு அந்த வீட்டில் இப்போ தான் சத்யா திருப்பி வேலைக்கு போகிறாரு சாரி படிக்க போகிறாரு வேலைக்கு போயிடுவார் இதுக்கப்புறமா அவரோட எக்ஸாம் எழுத போகிறாரு வாழ்க்கை சரியாகிடுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எதை பற்றியுமே யோசிக்காமல் ரோஹினி தன்னை பற்றி மட்டும் யோசிச்சு ஒரு செஞ்ச காரியத்தால் ரோஹினி ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் சிட்டி தான் கூடவே இருந்த ஃப்ரெண்டை ஒரு சின்ன விஷயத்திலே இவ்வளோ கேவலமாக கீழே உருட்டி விடுவாரான்னு நம்ம எது எதிரே பார்க்கல இந்த வீடியோ அவர் வெளில விட்டுருக்கணுங்கிற அவசியமே இல்லை வெறும்னே குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை மட்டும் க்ரியேட் பண்ணிருக்கலாம் ஆனால் சத்யாவை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி பண்ணி இப்போ சத்யாவோட படிப்பு போச்சு இதில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மீனா கையை பிடிச்சி க என் இது தம்பி மேலே கை வைக்கிறீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நான் அப்படிங்கும் போது அந்த தம்பி என்ன செஞ்சான்னு பாருன்னு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க வீடியோ பார்த்ததுக்கப்புறமா தான் அவங்க உக்கரமாயி தான் தம்பியை பார்க்க இவர் அப்படியே கேவலப்பட்டு சிக்கி அப்படியே ஹுமிலியேட் ஆகி நின்றுட்டுருக்காரு ஆனால் இதெல்லாம் எதையுமே முத்துக்கிட்ட சொல்ல முடியாது நான் முத்துக்கிட்ட ஃபோனே கிடையாது ஸோ இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வர வேறையாக வச்சுக்காதான் மூஞ்சி அந்த பக்கம் காமிச்சிடாத அப்படின்னு கோவமாக்கெல்லாம் அவள் வாழ்க்கையும் போச்சு எல்லாம் போச்சு இப்போ வந்து உன் படிப்பும் போயிட போகுது இந்த விஷயம் பரவ 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 உன்னை போலீஸ் பிடித்துக்கிட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு பல கேள்விகளுக்கு மேலே கேள்விகள் வந்து கடத்தில் அப்படி வந்து வாழா வெட்டியாக உன் தங்கச்சி உன் அக்கா வந்து நீங்கள் உட்காந்துருக்க நீ காரணமாயிட்டான்னு அந்த பழைய டைலாக்லாம் சொல்ல போகிறாங்க இந்த சமயத்தில் இந்த விஷயம்லாம் மாமாக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்ல முத்து வந்து திருப்பி வீட்டுக்கு போற சம்பவங்கள் நடக்கபோதா என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது ஏற்கனவே அவமானப்படுற மீனா இன்னும் அவமானப்படுறத பாக்கிறதுக்கு தான் சிறகடி காசின்னு ஒரு சீரியலுக்கு பேர் வச்சு நடத்திட்டு இருக்காங்களாங்கற கேள்வி தான் வருது உங்களுக்கு என்ன தோணுதுங்கறத சொல்லுங்க